இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சிறுகதை திரு வண்ணதாசன் அவர்கள் எழுதிய நிலை. ஒரு சில சிறுகதைகள் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில கதைகள் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், இன்னும் சில கதைகள் உணர்றதுக்கு நல்லாயிருக்கும். படிக்கும் பொழுதே ஒரு உணர்வு ரீதியாக எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான சிறுகதைகளை தந்தவர் வண்ணதாசன் அவர்கள். வாழ்க்கையை பொதுவாக நீர்க்குமிழியோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நீர்க்குமிழி எப்போ வருது, எப்போ பெருசாகுது, எப்போ உடையுது அப்படிங்கிறதே தெரியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சூட்சுமத்தை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கணும், ரசிக்கணும். ஆனால் எதையோ தேடி ஒரு அவசரமான உலகத்தில் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையை அந்த தருணங்களை அனுபவிக்கவே மறந்துடுவோம். வண்ணதாசன் அவர்களின் எழுத்துக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் தரக்கூடிய அந்த தரிசனத்தையும், ஒவ்வொரு தருணமும் நிகழ்த்தக்கூடிய அதிசயத்தையும் நம் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டக்கூடியவை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு தலை சீவி ரிப்பன் கட்டி அந்த பொண்ணுக்கு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கையசிச்சு நிற்கக்கூடிய ஒரு தாயின் சித்திரத்தை தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வந்திருப்பாரு. தன்னை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்த மகனின் புகைப்படத்தை பாக்கெட்லேயே வச்சிருக்கக்கூடிய முதியவரின் துயரமான அன்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வான தருணத்தை, அந்த ஒரு நியாயத்தை தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி உணர்வு பூர்வமான எழுத்துக்களை தரக்கூடியவர் வண்ணதாசன் அவர்கள். அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு கரு இல்லை ட்விஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அந்த உணர்வு நம்மளை அதிகமாக பாதிக்கும். வண்ணதாசன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர். கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஏராளமான சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு. கல்யாண் ஜி அப்படிங்கிற பெயரில் ஏராளமான கவிதைகளும் எழுதியிருக்கிறாரு. ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். வண்ணதாசன் அவர்களின் தந்தை தீகா சி அவர்களும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், மிகச்சிறந்த எழுத்தாளர். தந்தையும் மகனும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வண்ணதாசன் அவர்கள் எழுதிய நிலை அப்படிங்கிற சிறுகதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கதை எதை பற்றியது? ரசவாதி அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஆசிரியர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றை உண்மையிலேயே ஆழமாக விரும்பினால் அதை நீ அடைவதற்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் காய்களை நகர்த்தும் அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்ம உண்மையிலே விரும்பணும், ஆழமாக விரும்பணும். அது சரியானதா இருந்தா நாம மட்டும் முயற்சி செய்ய வேண்டாம், இந்த பிரபஞ்சமே முயற்சி செஞ்சு நமது ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் ஒரு பொண்ணு ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறா. அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத தனக்கே உரித்தான உணர்வு பூர்வமான சுவாரஸ்யமான முறையில் வண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நிலை அப்படிங்கிற இந்த சிறுகதை என்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு தேரோட்டம், கோவில் திருவிழால தேரோட்டம் நடக்குது. அப்ப அந்த தேர் அப்படி திருவிழ ஊர்வலமா வரும்போது எல்லாருமே அதை பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறான். அவளுக்கு 12 வயசு ஆகுது. அவளோட பேரு கோமு. அவள் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவளுக்கு தேரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பொண்ணு தானே, அவளை யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆச்சி, தேர் எங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சிக்கிட்ட கேட்குறான். அதோ வாகையடிக்கிட்ட வந்துருச்சான், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம், வீட்டு திறந்து போட்டு நீ எங்கேயும் போயிடாத கோமு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தேர் பார்க்கறதுக்காக போகிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் வீட்டில் தனியாகவே இருக்கிறா. இவன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசையாக இருக்குது, நம்மளால் போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடே இருக்கிறான். வீட்டுக்கு வெளியே ஒரு சந்து மாதிரி இருக்கும், அது வழியாக தான் எல்லாரும் நடந்து போகிறாங்க. தெருவில் தேர் வரும். அப்போ வீட்டிலேருந்து பார்க்கும்போது தெரு தெரியாது, தேரும் பார்க்கவே முடியாது. அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்பி கதவுகள் இருக்குது, அதை மட்டும் அந்த பொண்ணு கோமு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறான். அவள் யோசிச்சு பார்க்குறா, தெரு எவ்வளோ நல்லாயிருக்கும், இன்றைக்கி எவ்வளோ மக்கள் வருவாங்க, அப்படி ஜன கூட்டத்தில் நிறைஞ்சு போய் இருக்கும் தெரு. அதோட பலூன்காரே வருவான், ஐஸ் விற்கிறதுக்காக அந்த ஐஸ் வண்டிக்காரே வருவான் அப்படின்லாம் நினச்சி பார்க்குறான். நாம் கூட யோசிச்சு பார்க்கும்போது இந்த சின்ன வயசில் திருவிழா சமயத்தில் கோயிலுக்கு முன்னாடி இந்த பலூன்காரன்லாம் வரக்கூடியது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இளமைக்கால நினைவலைகளை வந்து தூண்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது, அந்த பலூன்லாம் கட்டி வச்சுட்டு சின்ன சின்னதாக விளையாட்டு சாமான்கள்லாம் வச்சுட்டு அந்த பலூன்காரை வந்து நிற்பான். அந்த விளையாட்டு பொருட்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன டிவி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டிவியில் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே சுழட்டி சுழட்டி பார்க்கும்போது நிறைய நடிகர்களோட புகைப்படம் அப்படியே மேலே மேலே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த வயசில் அந்த ஒரு டிவியை கையில் வாங்கி அந்த விளையாட்டு பொருளை வச்சு விளையாடும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
அதை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய டிவி முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தாலுமே அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இளமை காலத்தில் அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டிய தருணங்கள், அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் அப்போ கிடைச்சாதான் மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கும். அப்படி இந்த பொண்ணுக்கு வந்து அந்த தெருவை போய் பார்க்கணும், அங்கே வரக்கூடிய அந்த பலூன்காரனை பார்க்கணும், ஐஸ் வண்டிக்காரனை பார்க்கணும், சவு மிட்டாய் வித்துட்டு போவாங்க அவனை பார்க்கணும், எல்லா பொருட்களையும் வாங்கணும், அந்த மக்களோட சேர்ந்து தேரை பார்க்கணும், இதெல்லாம் ஆசை. ஆனால் இது எதுவுமே நிறைவேறாமல் இருக்கிறதுனால அந்த கம்பிகளை மட்டும் பார்த்துட்டு வீட்டு வாசலில் அப்படியே நின்றுட்டுருக்கிறான். ஆப்போசிட்டில் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வீட்லேயுமே யாரும் இல்லை, எல்லாருமே தேர் பார்க்கறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறான், அந்த பொண்ணை பற்றி இவன் நினச்சி பார்க்குறான். அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறான், அதுவும் பாளையங்கோட்டையில் போய் படிக்கிறான் அப்படின்னு. அப்போது தன்னால் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த பொண்ணு மனசுலேருந்து இந்த காட்சி மூலமாக நமக்கு தெரிய வருது. அங்கே நின்று அந்த பொண்ணு அங்கே பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு டெய்லரோட வீடு தெரியுது, அங்கே ஒரு தையல் மிஷின் இருக்குது. அந்த டெய்லர் வீட்டை பார்த்தோடனே இவ போட்டிருக்கக்கூடிய ஒரு பழைய கிழிஞ்சு போன பாவடையை பார்க்குறான். பாவடை வேற கிழிஞ்சு போச்சு, அதை தைக்கணும். கிழிஞ்ச பாவடையெல்லாம் இந்த டெய்லர் தைச்சு கொடுப்பாரான்னு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே பார்க்கும்போது அந்த டெய்லர் வந்து நிறைய துணியெல்லாம் வெட்டி வெட்டி போட்டிருப்பார் இல்லையா, அப்படி வெட்டி போட்ட துணிகள் எல்லாம் கீழே கிடக்குது. அது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் புல், அந்த பச்சை கலரில் அந்த துணிகள் கத்தரிக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறத பார்க்கறதுக்கு நிறைய புல்லெல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி இருக்குது. சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா அந்த துணிகளெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரலாமா, எடுத்துகிட்டு வந்து விளையாடலாமா அப்படின்னு நினைக்கிறான். 12 வயசு பொண்ணு, நிறைய ஆசைகள் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஆனால் வெளியே போக முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ கதவை திறந்தா கதவை திறக்கக்கூடிய சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஆச்சி நோயாளி படுத்துருக்காங்க. கதவு திறக்கிற சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆச்சி முழிச்சிருவாங்க. முழிச்சா என்னாகும், கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்குற, வெளியே காயப்பட்டு துணியெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிட்டியா, தண்ணி பிடிச்சியா, ஆமாம் பௌர்ணமி என்னைக்கு வருது, அந்த பூக்காரன் சரம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டானா, தோசைக்கு மாவு ஊற போட்டாச்சா, அந்த பக்கத்து வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, என்னாச்சு, இப்படி அடுக்கடுக்காக அந்த ஆச்சி வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்களாம். கோமு சின்ன பொண்ணு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூட தெரியாது. அதனால் ஆச்சி இப்போ எந்திரிக்கக்கூடாது, அவங்கள எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை கூட திறக்காமல் வீட்டு பக்கமாக போகிறான். வீட்டில் கோமுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். அது ரொம்ப சின்ன தோட்டம் தான். அங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது, ஒரு அரளி செடி இருக்குது, அப்புறம் ஒரு கருவேப்பிலை மரம், மொத்தமே அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப பெரிய உயரமாக கூட இருக்காது, எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கோமுக்கு அந்த இடம் தான் மனசுக்கு பிடிச்ச இடம். வீட்டுக்கு யாராவது உறவுக்கார பிள்ளைங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவள் விளையாடுவாள். அதே மாதிரி அவள் யோசிச்சு பார்க்குறா, இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா, அது ஒரு டாக்டரோட வீடு. அந்த வீட்டில் தரை வந்து மொசைக் போட்டிருப்பாங்க, நல்லா வழுவழுன்னு இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் அப்படி கிடையாது, கல் தரதான் இருக்குது. கல் தரையில் என்ன பிரச்சனைனா, கழுவி விட்டால் அந்த ஈரம் உடனே காயாது இல்லையா, ரொம்ப அப்படி ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கல் தரையை அப்படி தாண்டி 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 மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் வரா. மாட்டு தொழுவத்தில் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி கயிறில் கட்டுறா. கட்டிகிட்டு இருக்கும்போது கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட கையை வந்து தன்னோட நாவால் அப்படி மெதுவாக நக்க ஆரம்பிக்குது. அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. கண்ணுக்குட்டியை பார்த்து அதை கழுத்தோடு அப்படியே இறுக்கி அணைச்சிட்டு லட்சுமி அப்படின்னு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக கொஞ்சிக்கிறா இந்த கோமு அப்படிங்கிற பொண்ணு. வண்ணதாசன் அவர்களின் கதைகளை நம்ம படிக்கும் பொழுது அதில் அடிநாதமாக ஆணி வேறாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அன்பு தாங்க. அன்புங்கிறது மனிதர்கள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய அன்பு மட்டும் கிடையாது, ஒரு சக பிராணிக்கிட்டிருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, உயிரற்ற பொருட்கள் கிட்டிருந்து கிடைக்கக்கூடிய அன்பை பற்றி கூட வண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அப்போது இந்த கண்ணுக்குட்டி கிட்டேருந்து அந்த கோமுக்கு ஒரு அன்பு கிடைக்குது. அந்த அன்பை அந்த பொண்ணு உதாசீனப்படுத்தவும் இல்லை, அதை அப்படியே ரசிக்கிறா. அந்த கண்ணுக்குட்டியை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறா. அப்புறம் பைப்பில் வந்து இன்றைக்கி நிறைய நேரம் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஆற்று தண்ணி ஒரு சில குறிப்பிட்ட தருணங்களில் மட்டும்தான் பைப்பில் வரும் இல்லையா, ஆனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை தேரோட்டங்கிறதுனால ரொம்ப நேரம் தண்ணி விட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தவளை, மண்பானை, குடம், அப்புறம் பெரிய தொட்டி எல்லாத்துலேயுமே தண்ணியை வச்சு நிறச்சிட்டா இந்த பொண்ணு.
இன்னும் தண்ணி வந்துட்டே இருக்குது. அப்போ குடம் நிறைஞ்சு அந்த தண்ணி முழுக்க அவளோட காலை வந்து அப்படியே நினைக்குது. அந்த தண்ணிக்குள்ளே நின்று அதை கொஞ்ச நேரம் ரசித்து பார்த்துட்டே இருக்கும்போது வீட்டுக்கு மேலேருந்து யாரோ ஒருத்தங்க, என்ன கோமு நீ போகலையா தேர் பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த மேல் மாடியில், அதை வந்து மச்சு இல்லைனா தட்டோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு அறையில் இருந்துட்டு ரெண்டு மூணு அக்காமார், அவங்க வயசுக்கு வந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, அதனால் அந்த மச்சிலிருந்தே தேரை பார்க்குறாங்க. அவங்க கேட்ட உடனே, இல்லைக்கா நான் போகல அப்படின்னு இந்த பொண்ணு பதில் சொல்கிறான். அப்போ மனசுக்குள்ளவை யோசிச்சு பார்க்குறான், நானும் இந்த மாதிரி மச்சிலிருந்து தேர் பார்த்துருக்குறேன், ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்குறேன், அப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கும், ஆனால் தேரோட முழு அமைப்புமே தெரியாது, மேல் பகுதி மட்டும்தான் தெரியும், அந்த கும்பம் தெரியும், பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துல அப்படி தேர் திரும்பிச்சு அப்படின்னா வாழை இலை தெரியும், வேறு எதுவுமே தெரியாது, ஆனால் அப்படி பார்க்கும்போது கூட தேர் எவ்வளோ அழகாக இருக்கும், இப்போ அதையும் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறா. மேலே பார்க்கும்போது வானத்தில் ஒரு ரெண்டு மூணு பலூன் மட்டும் பறந்து வர்றது தெரியுது. அந்த பலூனையே ரசித்து பார்த்துட்ருக்குறா. சரி, இந்த அக்கா மாதிரி அந்த வீட்டு மேலே போய் உட்காந்தாது தேரை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஆனால் அந்த வீட்டுக்கு போகணுன்னாலும் கதவை திறந்து வெளியே தான் போகணும், முன் பக்கமாக வரணும், கதவை திறந்தால் ஆச்சு முழிச்சிருவாங்க, அப்புறம் வீட்டை இப்படி போட்டுட்டு வெளியே போகவும் முடியாது, போயிருக்கிறவங்கெல்லாம் திரும்பி வந்தாங்கன்னா திட்டு கிடைக்கும். சரி, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பாத்திரங்களை குடத்தை எல்லாத்தையும் உள்ளே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வாசலில் போய் உட்காந்துருப்போம், வேறு வழியே இல்லை அப்படின்னு மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கத்தோடு அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, வாசலில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறா. வானத்தை பார்க்குறா, முழு நிலா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஒரு 6:30 முடிஞ்ச ஒரு 7 மணி அந்த மாதிரி ஒரு சமயம், பிரகாசமாக அந்த பௌர்ணமி தெரியுது. நல்ல வேளை இன்னைக்கு பௌர்ணமியும் தேரோட்டமும் சேர்ந்து வந்துருச்சு, இல்லைன்னா தேரோட்டத்துக்கு முந்தின நாள் ஒரு தடவை வீடு முழுக்க கழுவ சொல்லுவாங்க, அப்புறம் பௌர்ணமிக்கு முந்தின நாள் வீடு முழுக்க கழுவ சொல்லுவாங்க, ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால ஒரு வேளை மிச்சமாயிருச்சு அப்படின்னு மனசில் நினைக்கிறான். இந்த வீடை கழுவுறது எவ்வளோ கஷ்டமான வேலை, அதுவும் அடுப்படியை கழுவுறது இருக்கே, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கழுவணும், அதுக்குள்ளே எனக்கு தூக்கம் தூக்கமாக வந்துடும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். அந்த 12 வயசு பொண்ணு, அவள் மனசில் இருக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் இந்த கதையை படிக்கும்போது நமக்கு நல்லா தெள்ள தெளிவாக தெரிய வருது பார்த்தீங்களா. அப்புறம் வாசலில் அவள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறா. தெரு முழுக்க அவ்வளோ அமைதியாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, எல்லாருமே தெரோட்டை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க, யாருமே கிடையாது, எந்த வீட்லேயுமே லைட்டும் போடலை, அதனால் முழுக்க அப்படியே இருட்டாக இருக்குது. இவன் உட்காந்துருக்கிற அவளுடைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண் இருக்குது, அந்த தூணுடைய நிழல் அப்படியே நடுவில் தெரியுது. பக்கத்தில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் 4 தூண் இருக்குது, அந்த தூணுடைய நிழலும் முன்னாடி தெரியுது. இப்போ இந்த ராத்திரி நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் ஒரு பேர் அமைதி நிலவர அந்த சமயத்தில் இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த தூண்களை பார்க்கும்போது நிறைய கால்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மிருகம் அவ முன்னாடி அப்படியே நடந்து வர்ற மாதிரி தோணுது. மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, தனியா அந்த இடத்துல இருக்க முடியல, வேற வழியே கிடையாது, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உதவி அந்த சீக்காளியா நோயாளியா படுத்திருக்கக்கூடிய ஆச்சி மட்டும்தான், அவங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம், அவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பயந்து அங்கிருந்து எந்திரிச்சு, ஆச்சி கூப்பிட்டீங்களா அப்படின்னு ஆச்சியோடைய அறையை நோக்கி போகிறா. ஆச்சி கூப்பிடவே இல்லை, ஆனாலும் அந்த அறையை நோக்கி போகிறா. லைட்டை போடுறா, அப்படியே கண் கூசுது, கண்ணை திறந்து, என்ன என்ன பண்ணிகிட்ருக்கேங்க, எல்லாரும் எங்க அப்படின்னு ஆச்சி கேட்குறாங்க. எல்லாரும் தேரோட்டம் பார்க்க போயிருக்காங்க ஆச்சி அப்படின்னு இவ சொல்கிறா. நீ போலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, வீட்டில் ஜோலி நிறைய இருந்தது, இனிமே தான் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு பதில் சொல்கிறா. ஆச்சி பார்த்துட்டு, பச்சை பிள்ளை உனக்கும் தேரோட்டம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, நீ ஏன் போல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க வந்தோடனே நான் போகிறேன் ஆச்சி. அவங்க வரட்டும், நீ முதல்ல ஒரு 8 போய் பார்த்துட்டு வா, உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் மனசுக்குள்ள அப்படின்னு அந்த ஆச்சி சொல்கிறாங்க. இவளுக்கு அந்த வார்த்தைகளே போதும், அது நடக்குதோ இல்லையோ அவங்க கிட்டேருந்து இப்படி ஒரு பதில் வர்றதை கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆச்சி, நான் உங்களுக்கு வேணா வெண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல போய் பார்த்துட்டு வா அந்த தேரை அப்படின்னு ஆச்சி சொல்கிறாங்க. இவள் பக்கத்தில் உட்காந்து ஆச்சியோட காலை அமுக்கி விட்டுட்டே இருக்கிறா.
அதுக்குள்ள அந்த தேர் பார்க்க போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. தெரு முழுக்க ஒரே சலசலப்பு கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த தேரை பார்த்து ரசிச்ச கதைகளெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வீட்லேயும் லைட் போடுறாங்க. இப்போ அது இருட்டா இருந்த இடம் முழுக்க நல்ல பிரகாசமா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிள்ளைங்களும் அந்த கையில வந்து அங்க பலூன்காரை அவங்க கிட்ட எல்லாம் வாங்கின விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே கையில வச்சுட்டு கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வெளியே வர்றா. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வராங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தன்னோட இடுப்புல தூக்கிக்கிறா. உடனே ஒரு ஆச்சி வந்து அவகிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா வேலையும் ஒழுங்காக முடிச்சியா, தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சியா அப்படின்னு. எல்லாத்தையும் பண்ணிட்டே ஆச்சி அப்படின்னு பதில் சொல்றா. அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தேங்காய் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காயும் இல்லை, பொறிகடலையை பார்த்தா பொறிகடலையும் இல்லை. உடனே அந்த ஆச்சி, கோமு, தேங்காயும் இல்லை பொறிகடலையும் இல்லை, அந்த கடையில் போய் அது ரெண்டு வேகமாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை வாங்குறதுக்காக அந்த பொண்ணு வெளியே போறா. ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காவும் பொறிகடலையும் அவள் வாங்குறதுக்காக போகிற அந்த கடைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் தேர் வந்து நிற்குது. அதாவது தேர் நிலையில் வந்து நிற்கும் இல்லையா, எல்லா இடத்துலையும் அப்படியே சுற்றி ஒரு நிலையில் வந்து நிற்கும். அந்த தேர் நிற்கக்கூடிய நிலை இவள் வாங்க போகிற அந்த கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, தேர் ஒரே நாளில் நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இல்லைன்னா ரொம்ப மெதுவாக நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஒரே நாளில் அந்த நிலைக்கு வர முடியாது. இன்னைக்கு இவ்வளோ வேகமாக தேர் வந்துருச்சு, ஒரே நாளில் நிலைக்கு வந்துருச்சே அப்படின்னு ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு பொறிகடில் வாங்கிட்டு அந்த தேரையே பார்த்துட்ருக்குறா. அவ்வளோ பெரிய பெரிய வடங்கள், அந்த வடங்கள் ஒரேடியாக அம்மன் சந்நிதிக்குள்ளே போயிடும் போல, அவ்வளோ நீளமாக ஒரு பாம்பு மாதிரி இருந்தது. அந்த வடங்களோட தேர் ஒரு மௌனமாக நின்றுட்டே இருக்குது. நிறைய அலங்காரங்கள், நிறைய ஆபரணங்கள், நிறைய நிறைய அப்படி கோலாகலங்களோட அந்த தேர் நிற்கிறத அந்த பொண்ணு பார்க்குறா. ரொம்ப மௌனமாக இவளை பார்த்து, நீ ஏன் என்னை பார்க்க வரல, உங்களோட சண்டை அப்படின்னு அந்த தேர் சொல்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அந்த தேரோட வடத்துக்கு மேலே நிறைய போலீஸ்காரங்க உட்காந்துருக்காங்க. அவங்க உட்காந்துருந்ததோடு மட்டும் இல்லாமல் சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க. இவளுக்கு கொஞ்சம் கோபம் வருது. தேர் வடத்தில் போய் உட்காந்துருக்காங்க, அதுவும் சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க. சரி, இப்போ பக்கத்தில் போய் தேரை பார்க்கலாமா, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பயந்துட்டு மெதுவாக அந்த தேரை நெருங்கி போகிறா. போகும்போது பக்கத்தில் நெருங்கி வந்த உடனே அந்த தேர்லேருந்து ஒரு மாதிரி ஒரு எண்ணெய் வாசம் வருது. பொதுவாக நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாசத்தை நுகர்ந்துருப்போம் இல்லையா. எழுத்தாளர்கள் இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவாங்க. தேர் பக்கத்தில் போகும்போது வரக்கூடிய இந்த ஒரு எண்ணெய் வாசத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இதுக்கப்புறம் எப்போ அந்த தேர் பக்கத்தில் போனாலுமே நமக்கு அந்த எண்ணெய் வாசம் ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் வந்து அந்த தேர் வாசத்தையே கொஞ்ச நேரம் நுகர்ந்துக்கிட்டே இருக்கிறாள். தேருக்கு முன்னாடி ஒரு மூன்று குதிரைகள் அப்படியே பாஞ்சு போகிற மாதிரி சிலைகள் அலங்காரங்கள் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு வெள்ளைக்கலர் குதிரை இருக்குது. இந்த வெள்ளை குதிரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த குதிரை மேலே ஏறி அப்படியே வானத்தில் பறந்து போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த தேர் வடத்தை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசையாக இருக்குது. குனிஞ்சு அந்த வடத்தை தூக்குறான். அவளால் தூக்கவே முடியல. அப்புறம் அதை தொட்டு தன்னோட கண்களில் மட்டும் ஒத்திக்கிறான். இப்போது அந்த இடத்துலேருந்து, அந்த நிலையிலிருந்து தேர் கோமுவை பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்கிறாரு வண்ணதாசன் அவர்கள். அவள் எவ்வளோ தூரம் தேரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, ஆனால் அந்த கடைசி வரி பாருங்க, தேர் அவளை பார்த்து கொண்டிருந்தது. ஊர் மக்கள் எல்லாருமே தேரை பார்க்கறதுக்காக போறாங்க, ஆனால் தேரே இப்போ அவளை பார்த்துட்டு இருக்குது. அவள் மனதின் ஆசை இந்த பிரபஞ்சத்தால் அப்படி நிறைவேற்றப்பட்டுருச்சு. ரொம்ப அழகான ஒரு கதை. இந்த கதையில் எவ்வளோ உணர்வு பூர்வமான தருணங்கள் வந்திருந்தது. அந்த பலூன் விற்கக்கூடிய காரராக, பலூன்கரக்காரனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த தேரில் இருக்கக்கூடிய அலங்காரங்களாக இருக்கலாம், தேர் பார்க்கும் பொழுது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்களாக இருக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த உணர்வு பூர்வமான தருணங்களையும் கதைக்குள்ளே ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாரு வண்ணதாசன் அவர்கள். கோமு அப்படிங்கிற ஒரு 12 வயது பெண்ணின் மனநிலையிலிருந்து நமது பாலியக்கால நினைவுகளை கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி அற்புதமான எழுத்துக்கள் இந்த கதையில் நம்ம படித்தா தெரிய வரும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிறுகதை, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவையான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது சீதா பாரதி. அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.